ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டி ஈஸ்ட் அனிமே. நான் உங்க ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல துதுச்சு கைசன் மாங்கர் பட்டோட பார்ட் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேல ஐக்கான் லிங்க், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு 300 லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல் ரைட் கைஸ், வளவெல்லாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கேஸ், போன சாப்டர் கடைசியில் நம்ம மாக்கி அவளோட அப்பா கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஸோ அந்த சண்டையில் நம்ம மாக்கி அவங்க அப்பாவோட கட்டானாவை ரெண்டு துண்டாக வெட்டி விட்டுருப்பா. என்னதான் மாக்கி அவளோட அப்பாவோட ஸ்வாட உடச்சிருந்தாலும் ஊகி அதை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஊகி ஒன்று ஒரு ஸ்வாட்ஸ்மேன் இல்லை, அவர் ஒரு ஜுஜுத்சு சாசரர். இதில் யார் ப்ரோ ஊகின்னு கேட்டிங்கன்னா, ஊகின்றவர் தான் நம்ம மாக்கியோட அப்பா. ஸோ இப்படி ஊகியோட ஸ்வாட உடஞ்சோடனே மாக்கி அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஊகியை அடிக்க போறா. பட் ஊகி ஒரு ஜுஜுத்சு சாசரர் இல்லையா? ஸோ ஊகி மாக்கியோட அட்டாக்லேருந்து கவுண்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் மாக்கியோட வயிற்று கிழிச்சு புரியுது மாய், ஆனா நீ இப்படி என்னை விட்டு போகணுன்ற அவசியம் இல்ல, திரும்பி வா அப்படின்னு நம்ம மாக்கி
மாயோட கையை பிடிக்கிறா. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல மாக்கி ஆல்ரெடி இறந்து போன மாய் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா போல. ஏன்னா மாக்கி மாயோட கையை பிடிக்க போக அவளோட கைக்குள்ள மாக்கியோட கை த்ரூ அப்படியே போயிட்டு வருது. அப்போ திடீர்னு மாயோட அடல்ட் வெர்ஷன் டிசப்பியர் ஆகி மாக்கி முன்னாடி மாயோட சின்ன வயசு வெர்ஷன் அப்பியர் ஆகுறது மட்டும் இல்லாம மாக்கி கிட்ட இந்த மாதிரி நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இங்க இருக்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணு எல்லாத்தையுமே அப்படின்னு நம்ம மாய் மாக்கி கிட்ட சொல்றதோட அப்படியே நம்ம மாய் மறைஞ்சு போயிடுறான். அப்படியே ரியாலிட்டியில நம்ம மாக்கி அவளோட ஸ்வாட கிரிப்ப பிடிச்ச மணிக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா மாய் மாக்கி முன்னாடி இறந்து கிடக்குறா. இப்படி மாய் இறந்து கிடக்கிறத பார்த்த மாக்கி அதை ஏத்துக்க முடியாம மாய் எந்திரி வேக்கப் வேக்கப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாக்கிய சரௌண்ட் பண்ணி ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்ன்றது அவளை அட்டாக் பண்ண வருது. அப்படியே கட் பண்ணி வெளியே நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஊகியை காட்டுறாங்க. அப்ப ஊகிக்கு மாய் அண்ட் மாக்கிய தூக்கி எறிஞ்ச அந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே நம்ம ஊகி திரும்பி பார்த்தா அந்த ட்ரைனிங் கிரவுண்டோட கதவுன்றது அப்படியே பர்ஸ்ட் ஆகி ஓபன் ஆகுது. அப்ப ஊகி என்னடா அது, அந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் கூட என்னால சென்ஸ் பண்ண முடியல, எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஊகி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப மாக்கி மாயோட டெட் பாடியை தூக்கிட்டு அந்த ட்ரைனிங் கிரவுண்ட விட்டு வெளியே வர இதை பார்த்த ஓகி அப்படியே பயத்துல நடுங்கிறான். இந்த சென்சேஷன் என்னால இதை மறக்கவே முடியாது, நான் மறக்க நினைச்சாலும் என்னோட பாடி இந்த சென்சேஷனை மறக்காது, இந்த பயம்ன்ற ஃபீலிங்ஸை என்னால திரும்ப உணர முடியுது அப்படின்னு நம்ம ஓகி மாக்கிய பாக்குறான். பட் அந்த இடத்துல நம்ம ஓகியோட கண்ணுக்கு டோஜி நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல்லாக அப்டெயின் பண்ணியிருக்கா. இவ்வளோலாம் நம்ம மாக்கி அந்த ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபுல் பவர்ஸ் அப்டெயின் பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் நம்ம மாய் தான். ஸோ மாய் இந்த இடத்துல இறந்து போனனால மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபுல் பொட்டன்ஷியல் அப்டெயின் பண்ணனால நம்ம மாக்கி கிட்டத்தட்ட டோஜிக்கு ஈக்குவலான பவர் லெவல் அப்டெயின் பண்ணியிருக்கா போல. இதை பார்த்த ஓகி அப்படியே பயத்தில் நடங்குறான். இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காட்டிக்காம மாக்கி கிட்ட சண்டை போடுறதுக்காண்டி ரெடி ஆகிறான். இவள் என்னோட கையாலேயே நீ எரிஞ்சு சாகணுன்றது தான் உன்னோட விதி போல, வா சண்டை போடலாம் என்னோட ஒர்த்ல சைல்ட் அப்படின்னு நம்ம ஓகி இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப மாக்கி அவளோட ஸ்வாட கிரிப்பா பிடிச்சு ஃப்ரீ பேர்ட் மாதிரி ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்றா. அப்ப கத்திக்கிட்டு இருந்த ஓகியோட வாய்ஸ் அப்படியே டவுன் ஆகுது. பார்த்தா நம்ம ஓகியோட தலை அப்படியே ரெண்டு துண்ட ஸ்லைஸ் ஆகி கீழே விழுகுது. அப்ப ஓகி என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ஓகியோட பாடியில எந்த ஒரு டேமேஜஸ் இல்ல, சொல்ல போனா ஓகியோட கை கூட கட் ஆகல, ஓகியோட தலை மட்டும் கிளீனா கட் ஆகி கீழே விழுகுது. சோ மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை அட்டென் பண்ண அடுத்த செகண்டே அவளோட பவர் அப்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. அப்போ மாக்கிய பார்த்தோம்னா மாக்கி ஓகே அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியும் அட்டாக் பண்ணக்கு அப்புறமும் அவளை ஏதோ ஒரு பேர்ட்ஸ் கூட்டத்தோட ரிசம்பிள் பண்ணிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேர்ட்ஸ் எதுக்காண்டி ரிசம்பிள் பண்றாங்கன்னா நம்ம மாக்கி அவளோட ஃப்ரீடம் அப்டெயின் பண்ணிட்டா, அதாவது அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல்லா அன்லாக் பண்ணிட்டா, இனிமேல் நம்ம மாக்கிய ஹோல்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, அவளால அவளோட ஃபுல் பொட்டன்ஷியல சண்டை போட முடியும் அப்படின்றதுதான் இந்த பேர்ட்ஸ் ரிசம்பிள் பண்ணதுன்னு ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்னு நம்ம மாக்கி அவளோட கொடூரக்கார அப்பாவை கொண்டதுனால அவளோட ஃப்ரீடம் அப்டெயின் பண்ணிட்டா அப்படின்றதையும் இந்த பேர்ட்ஸ் ரிசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு காரணம் சொல்லலாம். சோ இந்த இடத்துல நம்ம மாக்கி அவளோட அப்பாவை போட்டு தொட்டதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ இந்த சாப்டர்ல மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபுல் பொட்டன்ஷியல் அப்டெயின் பண்ணி டோஜியோட பவர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் ஆக்சுவலா நம்ம மாக்கி டோஜிக்கு ஈக்குவலான பவர்ஸ் அப்டெயின் பண்ணிட்டாலா இல்லையான்றது அடுத்தடுத்து வரப்போற சாப்டர்ல தான் தெரியும். சொல்ல போனா இந்த ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது பிசிக்கல் பவர்ஸ் அள்ளி கொடுக்கும். சோ மாக்கியையும் டோஜிக்கு ஈக்குவலா புஷ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது ஏற்கனவே அபரிவிதமா இருக்கும். இப்ப மாக்கி அவளோட ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபுல்லா அப்டெயின் பண்ணனால மாக்கியோட ருத்ர தாண்டவத்தை இனிமேல் வரப்போற சாப்டர்ல தான் நம்மளால பார்க்க முடியும். சோ ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ் அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். until then bye from dxd anime.